வணக்கங்க. இந்த கண்ணல் கண்ணன்ட்டு ஒருத்தன் இப்போ பேசினான். அந்த அந்த அவன் வந்து பெரியார் சிலையெல்லாம் உடைக்கணும், அதை பற்றி அந்த கிறுக்கு பையன் அது பேசினதெல்லாம் நான் பேசலை. அது எக்காரணத்துக்கும் உடைக்க முடியாது. அண்ணாமலை கூவினாலும் யார் கூவினாலும் அது எதுவும் நடக்க போகிறதில்ல, அது உறுதியாயிடலாம். பட் முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசினாருங்க மனுஷன். என்ன பேசினானா, பாருங்க, முகமது நபி பிறந்த நாட்டிலேயே இஸ்லாம் இருந்திருக்கணும், வெளி நாட்டுக்கெல்லாம் போயிடுச்சு. இயேசு அவர் பிறந்த இடத்துலையே ஜெருசலம்லேயே அங்கே இருந்திருக்கணும், 150 நாட்டுக்கு போயிடுச்சு. புரியுது அதுக்கு அர்த்தம் என்னான்ட்டு. மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்கன்ட்டு அர்த்தம். நம்ம நாட்டில் போத மதம் பிறந்தது, போத மதம் இங்கே பிறந்து பல நாட்டுக்கு போயிடுச்சு. சைனா, வியட்நாம், சவுத் ஈஸ்டே ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போது அர்த்தம் என்ன அதுக்கு? ஏன் இந்த ஹிந்து மதத்தை வெளியே பரப்ப முடியல? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஹிந்து மதம் இயற்கை வழிபாடு. இயற்கை வழிபாடை மறந்துட்டோம். சனாதனா தர்மான்ட்டு கொண்டு வந்தாங்க 10th செஞ்சுரி ஏடியில். ஆர்த்தோடாக்ஸ் பிரம்மானிக்கல் மோட் ஆஃப் வர்ஷிப், ஆர்த்தோடாக்ஸ். இயற்கையை அழித்து நான் இயற்கையை கும்பிடுறேன், அதுதான் சனாதனா தர்மம். அப்புறம் 19th செஞ்சுரி ஆர்டில் பிரிட்டிஷ்காரன் சாவர்கருக்கு பென்ஷனை கொடுத்து நீ ஹிந்துத்துவ பரப்பி விடுன்னா, அந்த ஹிந்துத்துவ பரப்பி விடுற வேலையை சாவர்கர் அற்புதமாக பண்ணார். இப்போ நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க இருக்காங்கள்ல, கவர்னர் தெலுங்கானாக்கும் பாண்டிச்சேரிக்கும், அந்த அம்மா அடிச்சடிச்சு சொல்லுது, சாவர்கர் வீர போராளிங்க, வீர போராளிங்க. அம்மா ஒரு விஷயம் வாங்கிக்கோங்கம்மா, ஜெயன மதத்தை பரப்பினவர் மகாவீர், புத்த மதத்தை பரப்பினவர் புத்தா, கிறிஸ்டியானிட்டிக்கு ஜீசஸ். இவங்கெல்லாம் தன்னோட வாழ்க்கை முறையினால் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்க. அனைத்தையும் தியாகம் பண்ணி வெளியே வந்து அனைத்தையும் தியாகம் பண்ணி ரொம்ப வீரத்தை காமிச்சு, அதனால தான் மகாவீர் பேர். புத்தர், கௌதம் புத், இவங்கெல்லாம் அனைத்தையும் தியாகம் பண்ணி வெளியே வந்து ஒரு மத மார்க்கத்தை உருவாக்கி கொண்டு வராங்க. இந்த வீர் சாவர்கர் இருக்கார்ல பாருங்கள், இந்த பையன் சின்ன பையனாக இருக்கும் போதே லண்டனில் போய் சேர்ந்துட்டான். அங்கே ஒரு பொம்பளையே அட்டெம்ப்ட் ஆஃப் ரேப் பண்ணுறான், நல்லா மாட்டிக்கிட்டான், கன்ஃபஸ் பண்ணுறான், நான் அட்டெம்ப்டட் ரேப் பண்ணேன்ட்டு. நல்லா மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு 4 ஜெயிலில் இருந்தான் அதுக்காக. சரி, வெளியே வந்ததுக்கப்புறம் கன்ஸ் ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங் பண்ணுறான் இங்கிருந்து லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு. அந்த ஆர்ம்ஸை வச்சு ஒரு பிரிட்டிஷ்காரனை கொலை பண்ணிடுறாங்க இங்கே. எங்கடா அவன் கண்ணை கடிச்சது கேட்கும் போது சாவர்கர் கிட்டேருந்து வாங்கணும் சொன்ன உடனே அவன் அங்கே பிடிக்கிறாங்க பிரிட்டனில். பிரிட்டனில் பிடிச்சி 2 ஆயுள் தண்டனை கொடுத்து இங்கே அனுப்புகிறாங்க. பென்ஷனருங்க, பிரிட்டிஷ் பென்ஷனர், பிரிட்டிஷ்காரங்கிட்ட காலில் உளுந்து அவன் சுவர் நக்கி, நான் உனக்காகவே வேலை பார்க்குறேன்டா, அப்புறம் என்ன வேலை பண்ணார் அது கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஹிந்துத்துவ பரப்புறான். ஹிந்துத்துவனா என்ன? ஹிந்துத்துவனா வன்மத்தை கக்குறது, முஸ்லிம்ஸ் அழிக்கணும், கிறிஸ்டியன்ஸ் அழிக்கணும், வேறு யாரும் அழிக்கணும். அந்த வன்மத்தை கக்கி 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 பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம 10 லட்சம் பேர் செத்து போனோம் பார்ட்டிஷனில். இந்த சாவர்கரும் முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக் 2 பேரும் ஃபஸ்ட்டு, சாவர்கர் ஹிந்து மாசபா தான் ஃபஸ்ட்டு டிமாண்ட் வைக்கிறாங்க தனி நாடு வேணும்ன்ட்டு. முஸ்லீம் லீக்ல இவன் வந்துட்டான் உள்ள. 2 பேரும் நார்த்திகர்கள், 2 பேரும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. சரி பரவாயில்ல, இவங்க 2 பேரும் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆயிடுறாங்க ஹிந்துஸ்க்கும் அவர் முஸ்லீம்ஸ்க்கும். சுபாஷ் சந்திர போஸ் இவரை சந்திக்கிறாரு. யாரே? சாவர்கரை, ஜின்னாவை, 2 பேரையும் பாம்பேயில் சந்திக்கிறாரு. பாம்பேயில் சந்திச்சு பேசும்போது, டேய் விடுங்கடா இதெல்லாம் விடுங்கடா, ஏன்டா இப்படி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நாடு ஒன்றா இருந்துட்டு போகுதுன்னு கேட்குறாரு. வாய்ப்பே இல்லை, வேணுங்கிறாங்க. சாவர்கர் பிரிட்டிஷ்கார ஸ்கீமு, முகமது அலி ஜின்னா அவர் எந்த ஸ்கீமோ. அப்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு? அவர்தோட தம்பிக்கே.
இந்த மாதிரி இந்த சாவர்கர் இருக்கான்ல ஒரு கிறுக்கன், இந்த சாவர்கர் கிறுக்கங்கிட்ட பயந்துருப்பா, இவன் நாடே விற்க போகிறான் பிரிட்டிஷ்காரங்கிட்டன்ட்டு எழுதி போடுறாரு. அது ஆர்டிக்கலாக வருது. சரி, இது கூட விடுங்க. கூத்து என்னன்னா, 1942 World War I ஆரம்பிக்குது, சாரி World War II ஆரம்பிக்குது. World War I 1918 அப்புறம் தான் பிரிட்டிஷ்காரனுக்கு இன்னும் லூட்டி அதிகமாக அடிக்கணும் தான் இந்த சாவர்கர் மாதிரி ஆளுகளை வளர்த்துறாங்க. சாவர்கர் மாதிரி ஆளுங்க வளர்த்தினா தான் எக்கனாமிக் லூட் பண்ண முடியும். இப்போ நடந்துட்டு இருக்கல எக்கனாமிக் லூட் நாட்டோட, யார்னால? பிஜேபினால. அதே மாதிரி தான் அங்கே அன்னைக்கு. சரி, இப்போ இங்கே வந்துடலாம். சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்ன பண்ணுறார் சாவர்கர்னா, 300 சென்டர் ஓப்பன் பண்ணுறார் இந்தியா ஃபுல்லாக. ஆர்மி கலெக்ட் பண்ணுறாரு பிரிட்டிஷ்காரன்கிட்ட போராடுறதுக்காக. என்ன சொல்கிறாருன்னா, நார்த் ஈஸ்ட்லேருந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. சாவர்கரோட அண்ணனை சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் மெம்பர் ஆக்குறாங்க. தமிழிசைமா, இதெல்லாம் நியாயமாம்மா உனக்கு இல்லாமா? ஏம்மா நீ நல்லா இருப்பியாமா? வீர் சாவர்கர் இந்த ஆள், இந்த ஒரு பிரிட்டிஷ் பென்ஷன் வாங்கின ஒரு இவன் சூனக்கி, இவனை போய் 10 வருஷம் ஆயுள் தண்டனை, 10 வருஷம் தண்டனை வாங்கினாரா இல்லையா? ஆமாம்மா இருப்பாருமா உள்ள. அங்கேருந்து ஆயுதம் ஸ்மக்லர் பண்ணார், அது பேங்கை லூட்டி அடிக்கிறதுக்கா, வேறு எதுக்கு பண்ணாரோ தெரியலையே. இவன் ஒரு அட்டம்ப்ட் ரேப்பிஸ்ட் தானே, அட்டம்ப்ட் ரேப் பண்ணி மாட்டினால தானே. ஸோ ஹிந்துத்துவ மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிந்துத்துவம் என்னான்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஹிந்துத்துவம் யார் கொண்டு வந்து வச்சா அவங்கக்கிட்ட புரிஞ்சுக்கோங்க. ஹிந்துத்துவம் எதுக்காக உருவாக்கப்பட்டது புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மதத்தை காப்பாற்றுறதுக்காக இல்லை. ஹிந்துவிசம் இஸ் அ செட் ஆஃப் ப்ராக்டிஸ். இவங்களே சொல்லுவாங்களே, இட்ஸ் நாட் அ ரிலிஜன், வே ஆஃப் லைஃப். இட் இஸ் அ செட் ஆஃப் ப்ராக்டிசஸ், கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் ஃபாலோடு பை மல்டி டைவர்ஸ் குரூப். தட் இஸ், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி, கர்நாடகாவில் ஒரு மாதிரி, கேரளாவில் ஒரு மாதிரி, மலைவாழ் மக்கள் ஒரு மாதிரி, சத்தீஸ்கரில் ஒரு மாதிரி, ஜார்க்கண்டில் ஒரு மாதிரி, இந்த பரப்பளவில் இந்த நாட்டில் மக்கள் வேறு வேறு விதமாக இயற்கை வழிபாடு பண்ணதை ஹிந்துசம் நம்ம சொல்லலாம் இப்போ. ஆனால் சனாதன தர்மான என்னன்னா, இந்த ஜாதி உள்ளே கொண்டு வந்துருச்சு. அப்போ ஜாதி உள்ளே கொண்டு வந்த மதம் வெளியே யார் பரப்புவா? எவன் எடுத்துக்குவான்? இதுக்கு வேணால் கமல் கண்ணா, கண்ணல் கண்ணா, கண்ணல் 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 கண்ணா கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணு. கிறிஸ்டியன் இஸ்லாம் போத மதம் எல்லாத்தையும் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரியான மதம். ஸோ பரவிருச்சு நாடு உலகம் முழுக்க, பல பல இடத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அதை. ஆனால் கிறுக்கு பசங்களா, ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஸோ தமிழிசைமா, இந்த குரல் உங்கள் கூட போகுமா தெரியாது எனக்கு. போனது நான் சந்தோஷப்படுவேன். என்னோடய இந்த ஸ்பீச் யாரோ உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, நீங்கள் வீர் சாவர்கரை கொஞ்சம் ஆழமாக படிங்க. அவர் பிரிட்டிஷ்க்கு எப்படி எப்படி வேலை பண்ணார், பிரிட்டிஷ்காரன் எப்படி இந்த நாடை லூட்டி அடிக்கிறதுக்காக, நீங்கள் எப்படி இப்போ பிஜேபி இந்த நாடை லூட் பண்ணுறதுக்காக, இந்த நாடை லூட்டி அடிக்கிறதுக்காக, சில பனியா கிட்ட எல்லாத்தையும் அனைத்து சொத்தையும் கொடுக்கறதுக்காக ஹிந்து முஸ்லீம் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, அவன் அன்னைக்கு ஹிந்துத்துவத்தை தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஹிந்துத்துவம் அதுக்காக தான் இருக்குது. ஸோ தமிழிசைமா, ப்ளீஸ்மா கொஞ்சம் கேட்டுக்கோங்கம்மா. அண்ட் கண்ணல் கண்ணா, பெரியார் சிலை உடைப்பு அடக்கண்ணா, டி நானே மண்டை உடச்சிட்டுண்டா. தமிழ்நாடு போலீஸ் தேவையில்லடா உனக்கு. ஒரு கல் எங்கேயோ பெரியார் சிலை மேலே இதுக்கு மேலே பட்டுச்சு, அத்தான் என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. பியூஷன் பின்னாடி வர போகிறான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு இப்போவே. நன்றி.